ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணேன். அது என்னென்ன செஞ்சேன்னா, ஒரு இந்த கரண்டி இருக்கு இல்லையா, அந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி முழு பயிர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு கரண்டி புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருக்கு, அது ரெண்டையும் ரெண்டு கரண்டிக்கும் ஒரு கரண்டி அரிசி போட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதே போல் அரிசி எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு டைம் கழுவுங்க. ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அதையும் நல்லா ஊற வச்சுருங்க. நான் வந்து முத நாள் நைட்டே இதை செஞ்சு வச்சுட்டேன், ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து காலையில் எடுத்து என்ன பண்ணேன், மிக்சி ஜாரில் ஜவ்வரிசியை போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வச்சுக்கங்க, கொஞ்சம் இருக்கட்டும், அது அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது அது மேலேயே இந்த அரிசியும் பயிரையும் நல்லா ஊறியிருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா ரெண்டு மூணு பேருக்கு தானேன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க, கொஞ்சம் பெருங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அரைச்சி இந்த போல் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரியாக ஒரு பல்லாரி நைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு, அதையும் நைஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் இது போல் நறுக்கி போட்டுக்கிட்டு மேலேயே கருவேப்பில மல்லி இருந்துச்சுன்னா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. அதையும் போட்டுக்கிட்டு மீதி இருக்கு இல்லையா ஜவ்வரிசி, அதை இதில் சேர்த்துப்போம். இப்போ ஏன்னா வந்து அரைச்சி போட்டிருக்கோம், முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி இந்தளவுக்கு கரைச்சி மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். நாம் அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காய் சட்னி தாங்க, தேங்காய் போட்டுக்கல்ல, பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சி அதை தாளித்து வச்சுக்குவோம். இப்போ அதை நம்ம அப்படியே தோசை மாதிரி ஊற்றாமல் அடை மாதிரி ஊற்றணும். இது பசங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு தெரியுமா, அது பயிரில் வந்து நம்ம இப்படி தோசை செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க தானே இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். வாரத்தில் மூணு நாள் பயிர் சாப்பிடணுங்கிறாங்க, அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு இது. இது மாதிரி ஊற்றி சிம்மில் வச்சுருங்க, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் மேலே ஊற்றிட்டு அழகாக மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். பொறுமையாக தான் வேகும், ஏன்னா ஜவ்வரிசிலாம் வேகணும் இல்லையா, அதனால் ரெண்டு நிமிஷம் கழித்து பரட்டி போடுங்க. அதே மாதிரி பரட்டி போட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு எடுத்திங்கன்னா சாஃப்டாகவும், பசங்க வேணானே சொல்ல மாட்டாங்க, காரம் எல்லாமே கலந்துருக்கும் இதில், ரொம்ப காரமாக இருக்காது. இது வாரத்துக்கு ரெண்டு வாட்டி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.